ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷிட் டைரிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரைச்சி விட்ட செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான். அதோட செய்முறைக்கு டைரக்டா போயிடலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பூண்டு, இஞ்சி ஒரு 25-30 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4-5 ஏலக்காய், 3 கிராம்பு. இதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துடுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இப்போது குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருவோம். அது கூட 1 பிரிஞ்சி இலை, 1/2 பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு சின்னதாக ஒரு சாட்டை பண்ணுறேங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கோல்டன் ப்ரவுன் கலரில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிப்பொடி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதை போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் 2-3 டம்ளர் ஆட் பண்ணீங்கன்னா கிரேவி வந்து தண்ணியாக இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை திக்காகணும் திக்காகவும் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு நம்ம காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கும் இந்த கிரேவி செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் குக்கரில் வேணாலும் குக்கரில் குக் பண்ணலாம், இல்லை குக்கரில் இல்லாதவங்க நார்மல் பேனில் கூட குக் பண்ணலாம். நார்மல் பேனில் குக் பண்ணும்போது 20-25 மினிட்ஸ் வந்து இது குக்கிங் டைம் எடுக்கும். குக்கர்னு வரும்போது 4-5 விசில் விட்டால் போதுமானது, சிக்கன் நல்லா பூ போல் வந்துடும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி விசிலை போட்டுருவோம். கரெக்டாக 4-5 விசில் தாங்க. பாருங்கள், நல்லா 5 விசில் விட்ட பிறகு சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி பூ போல் வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கவே கிரேவி நல்லா செம்மையாக வந்திருக்கு. பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்க மாரே. மறக்காமல் சண்டேஸில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.